சுதந்திரம் அடைஞ்ச பின்னால ஒரு வகையான சூழல் ஏற்பட்டு போச்சு நம்ம சுதந்திரம் அடைஞ்சாச்சு எல்லாத்தையும் அரசு பார்த்துக்கும்னு கிராமத்தில் ஒரு வேலை என்ன எடுத்துக்கிட்டால் பள்ளம் ஏற்பட்டுருந்துச்சுன்னா கிராமவாசிங்க ஒன்றா திரளுவாங்க மனுவை தயார் செஞ்சுக்குவாங்க ஒரு ஜீப்பை வாடகைக்கு அமர்த்திக்குவாங்க மாவட்ட தலைமை கிட்ட போவாங்க மனுவை கொடுத்துட்டு வருவாங்க இப்போ ஜீப்புக்கு பிடிக்கிற செலவில் அவங்களால பள்ளத்தை மண்ணை போட்டு ரொப்பியிருக்க முடியும் ஆனால் அந்த வேலையை அரசாங்கம் பார்த்துக்கும் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த மாதிரியான மனோநிலை ஏற்பட்டுச்சு இதையெல்லாம் யார் செய்வாங்க அரசாங்கம் செய்யும் இதனால மெல்ல மெல்ல என்ன ஆச்சுன்னு சொன்னா மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான இடைவெளி அதிகமாயிட்டே போச்சு நீங்களும் பார்த்துருக்கலாம் பஸ்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காருனா நீங்களும் இதை அனுபவிச்சிருக்கலாம் பஸ்ல தனியா உட்காந்துட்டு இருப்பாரு வேற பயணிகள் யாரும் இல்லை பயணத்தை கழிக்கணும்னா என்ன செய்வாரு சீட்டுக்குள்ள விரலை விட்டு நூண்டுவாரு சீட்டுக்குள்ள ஒரு ஓட்டை ஏற்படுத்துவாரு மெல்ல மெல்ல அதை மேலும் பெருசாக்கிட்டு இருப்பாரு என்ன செய்வார் செய்வா அவர் உணர்ந்தாருன்னா இந்த பேருந்து அரசோடது இந்த அரசு என்னோடது இந்த நாடு என்னோடதுன்னு இந்த உணர்வு மறைஞ்சு போச்சு நான் என்ன விரும்புறேன் இந்த நாட்டில் இந்த உணர்வு நிறைய வலுப்படணும் இரண்டாவதா ஜனநாயகம் இது ஒன்னும் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் இல்ல என்னைக்கு நான் பொத்தா நமக்கு வாக்களிச்சாச்சு அஞ்சு வருஷம் ஒழுங்கா வேலையை பாரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீ என்ன செஞ்சேன்னு கேட்பேன் கான்ட்ராக்ட் பங்களிப்போடு செய்கிற பணி இது ஆகையால தான் அனைவரின் பங்களிப்புடைய மக்கள் ஆட்சி பத்தி பேசுறேன் இதுக்கு நாம வலு சேர்க்கணும் இயற்கை பேரிடர் தொடர்பான விஷயங்கள்ல நீங்களே கவனிச்சிருக்கலாம் அரசாங்கத்தை விட அதிகமா சமூக பங்களிப்பு அதிகமா இருக்குது நாம சில கணங்கள்லயே அந்த நிலையிலிருந்து மீட்சி காணக்கூடிய சக்தி கிடைச்சிருது ஏன் மக்கள் சக்தி மகேசன் சக்தி அது அபாரமான சக்தி மக்களாட்சி முறையில மக்கள் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோமோ மக்களை எந்த அளவுக்கு அதிகமா இணைக்கிறோமோ பலன்கள் கிடைக்கும் அரசமைச்ச பிறகு நான் கழிப்பறைகளை ஏற்படுத்துகிற பணியில் ஈடுபட்டேன் அரசால தனியாக அதை செஞ்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அரசு முன்ன ஐயாயிரம் உருவாக்கி இருந்தா இப்ப பத்தாயிரம் உருவாக்கி இருக்கும் முந்தைய அரசு ஐயாயிரம்னா மோடி அரசு பத்தாயிரம் பத்தாயிரம் உருவாக்கினா எந்த காலத்துல வேலை முடியும் மக்கள் எடுத்துக்கிட்டாங்க வேலை முழுமடைஞ்சது மக்களோட சக்தியை இங்கே பாருங்க